ஓம் சாந்தி ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபது பரமாத்மா சிவ பகவான் குழந்தைகளாகி நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா குழந்தைகளே இந்த சத்தியுகம் திரைத்தா யுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நாலு யுகத்தை விட ரொம்ப ரொம்ப உத்தமமான யுகம் இந்த சங்கம யுகம் தான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் ஆத்மாவும் பரமாத்மாவோட சந்திப்பு நடக்குது ஆத்மா நதியாக இருக்குது பரமாத்மா கடலாக இருக்கார் இதுதான் நதியும் கடலும் கலக்கிற உண்மையான கும்ப மேலா அப்படின்னு சொல்கிறார் அப்பா அடுத்தப்பா சொல்கிறாரு இப்போது உலகத்தில் மனுஷங்க சன்னியாசிகளெலாம் வந்துட்டு நிறைய வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த சத்சங்கங்கள்லாம் போய் தியானம் தவம் அதெல்லாம் பண்ணுறாங்க நிறைய நாலேஜ் இருக்குது ஆனால் ஆத்மா பற்றின நாலேஜ் வந்து எந்த மனுஷனுக்கும் கிடையாது ஆத்மா பற்றின நாலேஜ் பரமாத்மா சிவன் சிவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது அவர் தான் வந்து இப்போ நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறாரு ஆத்ம ஞானத்தை புரிய வைக்கிறாரு அப்போ சொல்கிறாரு என்னால் மட்டும்தான் ஆத்மாக்களாகியும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் எந்த மனுஷனாலேயும் இல்லை சன்னியாசியோ இல்லை மத குருமார்களோ யாராலையும் ஆத்மா ஞானத்தை பற்றி உங்களுக்கு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதப்ப சொல்றாரு இப்போ சங்கமிகத்துல இருக்கிற ஆத்மகள் எல்லாரும் மணமகள்களா இருக்கீங்க அன்பான மணமகனா பரமாத்மா சிவனாயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா சொல்றாரு பிரியதர்ஷினிகளே எல்லாரும் விழிப்படையுங்க புது யுகம் வரப்போகுது உங்களை சொர்க்கவாசிய ஆக்குறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அங்க நீங்க ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல ரொம்பவே சந்தோஷமா சுகமா இருக்க போறீங்க அதனால இந்த சங்கம யுகத்தின் மகிமையை புரிஞ்சு சதா முயற்சியாளரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா அடுத்தப்பா சொல்றாரு ஆத்மாக்கள் ஆகிய நீங்க எல்லாரும் பரந்தாமத்தை சேர்ந்தவங்க உங்களோட நடிப்பை நடிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ நீங்க இவ்வளோ நாள் ஆடிய நாடகம் எல்லாமே முடிய போகுது அப்புறம் மறுபடியும் மீண்டும் இதுவே தான் நடக்கும் இந்த நாடகத்தை யாரும் உருவாக்கலாம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது இந்த நாடகம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாத அனாதி நாடகம் இது இதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை ஆனா நாடகம் புதுசு புதுசுலேருந்து இருந்து பழசுலேருந்து புதுசாகவும் இருந்து புதுசாவும் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா அடுத்தப்பா சொல்றாரு கொஞ்சம் உங்களோட எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகம் நடிப்பும் வந்து முடிஞ்சிடுச்சு நீங்களும் சதா நல்லா முயற்சி செய்யணும் மற்றவங்களும் முயற்சி செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில குழந்தைங்க மட்டும்தான் நல்லா முயற்சி செஞ்சு மற்றவங்களையும் முயற்சி செய்ய வைக்கிறாங்க அவங்க வந்து ஃபஸ்ட் கேட்டகரியில் வராங்க மற்றவங்க எல்லாரும் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது அந்த மாதிரி படிப்படியாக வரிசை கிரமமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா குழந்தைங்க நீங்கள் புருஷோத்த நிலையை அடையணுன்னா தாழ்ந்த நிலையை அடைய வைக்கிற விஷயங்களை நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரே ஒரு பரமாத்மா சிவன் சொல்கிற ஞானத்தை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா சத்தியமான பரமாத்மா மட்டும்தான் சத்தியமான வார்த்தைகளை சொல்லி நம்மளை மிக உயர்ந்த ஒரு ஆத்மாக்களாக மாற்றுறாரு மற்றபடி உலகத்தில் சொல்கிற எல்லா விஷயமும் தீமை தரைக்கு தரக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நீங்கள் நடந்தால் நீங்கள் பாவ ஆத்மாக்களாக தான் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீங்க எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்லியிருக்காரு படிப்பு மேல முழு கவனம் வைங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா எல்லா ஆதாரமும் இந்த படிப்புல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்பா உங்களை ஆத்துமான புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை நினைவு பண்ணுங்க ஆத்மாக்களாகிய நீங்கள் முதன் முதல்ல சரீரம் எடுக்கும்போது அவ்வளோ தூய்மையாக இருந்தீங்க அப்புறம் மறுப்பிறவை எடுத்து எடுத்து இவ்வளோ கீழான நிலையை அடைஞ்சிட்டீங்க இப்போ உங்களை ஆத்துமான புரிஞ்சு நஷ்டமாக ஆகுங்க உடலின் மீது இருக்கிற பற்ற நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா சரி குழந்தைகளே நீங்கள் வந்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படணுமா அப்படின்னு எல்லாம் நினைக்கும்போது அப்பா அந்த மாதிரி முயற்சி செய்யாத குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு உங்களுக்கு எதுவுமே புரியலைனாலும் பரவாயில்ல எதுவுமே பண்ணலைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் என்னோட அப்பா ஷிவபாபா அப்படின்ற ஒரு வார்த்தையவாவது நீங்கள் சதா நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தப்ப சொல்லாரு இப்ப கலியுகத்துல மனுஷங்க எல்லாரும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துக்கத்தை தான் கொடுத்துட்டு இருக்காங்க யாருமே இங்க சந்தோஷமாவே கிடையாது அப்பா சொல்லாரு கலியுகத்துல சந்தோஷம் நிச்சயமா கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் உலகம் இப்ப கடைசியில இருக்கு அழிய போகுது அதனால் நீங்கள் இந்த பழைய உலகத்தின் மேலே வைராகியம் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பழைய உலகத்தை மறந்துடுங்க உங்கள் உடலையும் நீங்கள் மறந்த ஆசிரியாக ஆகுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா நீங்கள் ஆசிரியாக தான் வந்தீங்க இப்போ மறுபடியும் அசிரியாக திரும்பி போகணும் தமோ இருந்து சதோ பிரதானமாக ஆகிறதுக்கு மண்மன பவ மனதார என்னை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா அடுத்தப்பா சொல்கிறாரு கலியுக மக்கள் வந்துட்டு கலியுகத்தை இன்னும் பல வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சி அஞ்ஞானன்ற ஆழ்ந்த இருளில் தூங்கிட்டு இருக்காங்க நீங்கள் மட்டும்தான் அதிகமான பக்தி செஞ்சுருக்கீங்க அதனால உங்களுக்கு இப்போ பக்தியின் பலனாக ஞானம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா இந்த ஞானத்தை குழந்தைங்க எல்லாருக்கும் பரமாத்மா சிவபாபா எல்லா மொழிகளிலும் சொல்ல மாட்டாரு இந்தி மொழியில் மட்டும்தான் புரிய வைப்பார் அப்புறம் குழந்தைகளாகி நீங்கள் எல்லா மொழிகளிலும் மொழி பெயர்த்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் எல்லாரும் தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்மா அபிமானியாக ஆகத்தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தான் நீ உங்களோட ஆத்மாவும் தூய்மையாகவும் சரீரமும் புத்தம் புது சரீரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போட அழிவற்ற ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா ஓம் சாந்தி